கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சீர்புடுவோம் சிகரம் தொடுவோம் என்ற ஒரு டைட்டலை வைத்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய ஐந்தாம் முதலா முதலாவசரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆண்டவரை கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவின நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வை நான் பார்க்கலாம் லேகியோன் என்று சொல்லப்படுகிற அவனுடைய உண்மையான பெயர் அது அல்ல அவனிடத்தில் ஏராள அசுத்தாவிகள் இருந்தபடினாலே அவன் லேகியோன் என்று தன்னை கா சொன்னான் அந்த லேகியோன் என்று அறியப்படுகிற அந்த மனிதன் என்ன செய்வான்ண்டால் மார்க்கோ ஐந்தாம் மத்தியத்தனுடைய ஐந்தாம் வசனத்தைகள் வாச்த்து பார்க்கும் பொழுது அவன் கல்லறைகளில் தான் தங்குவான் மனிதர்கள் வாழ்கிற இடத்துல தங்குறதில்லை கல்லறைகள் இருக்கிற இடத்துல போய் தங்கியிருந்து கொண்டு கற்களாலே தன்னை காயப்படுத்தி கூக்கரில் இட்டு சத்தமிட்டு யாருக்கும் அடங்காதவனாக இருந்தான் இவன் செய்த ஒரு முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் கற்களினாலே தன்னை காயப்படுது ஏன் தன்னை காயப்படுத்துகிறான் அவனுக்குள்ளே பலவிதமான அசுத்த ஆவிகள் இருந்த காரணத்தினால் அவ்விதமாக அந்த கற்களை கொண்டு தன்னுடைய உடலை கீறிக்கொள்வதில் ஒரு இமோஷ்னலி அவனுக்கு அதில் ஒரு ஒரு பரவசம் அவ்விதமாக அவன் அந்த ஆவிகளினாலே அவன் பாதிக்கப்பட்டு அந்த ஆவிகளுடைய ஆளுகையினுடைய விளைவாக தன்னை காயப்படுத்தி கொள்வான் சற்று நேரத்திற்கு பிறகு அந்த காயப்படுத்தினதனுடைய விளைவாக அவனுடைய உடலில் வலி வேதனையெல்லாம் வரைக்கும் அவன் கூக்கரில் விடுவான் சத்தம் விடுவான் இந்த விதமாக தன்னுடைய கைகளை கொண்டு கற்களை கொண்டு தன்னை காயப்படுத்தி அவன் தன்னை விசனப்படுத்தி கொண்டு வந்தான் பலருடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாகத்தான் வெறுப்பு கோபம் எரிச்சல் இது போன்ற கற்களை கொண்டு நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளுகிறோம் பல நேரங்களிலே நம்முடைய கௌரவம் சுய கௌரவம் நம்முடைய அகம்பவமான எண்ணங்கள் விட்டு கொடுக்காத மனநிலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கற்களாக காயப்படுத்துகிறது பல நேரங்களிலே நாம் மேல் ஒரு வெறுப்பை காட்டுகிற பொழுது அது நமக்குள்ளே ஒருவிதமான ஒரு திருப்தியை தருகிறது மற்றொரு விஷயத்தில் நாம் வந்து விட்டு கொடுக்காமல் போகும் பொழுது நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு திருப்தியை தருகிறது மற்றவர்கள் கோபமாக பேசுகிற பொழுது எரிச்சலை காட்டுகிற பொழுது நாம் ஏதோ சாதித்து விட்ட உணர்வை பெறுகிறோம் ஆனால் சற்று நேரத்திற்கு பிறகு என்ன நடைபெறுகிறது சொன்னால் மைண்ட் அன்ரெஸ்ட் ஆகிறது மனதிற்குள்ளே இழைப்பாரெல்லாம் போகுது எல்லாம் போகுது இந்த வெறுப்பை காண்பிக்கிறோம் கோபத்தை காண்பிக்கிறோம் நான் எவ்வளோ நான் வெறுக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறதுல ஒரு சந்தோஷம் காண்பித்து முடிந்த பிறகு அதனால் என்ன ஜாய் இருக்குது என்ன சந்தோஷம் என்று பார்க்கும்பொழுது நத்திங் இஸ் தேர் அது தன்னுடைய மனதையும் காயப்படுத்துகிறது வாழ்க்கையும் காயப்படுத்துகிறது இன்றைக்கு பலர் அவ்விதமாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்திக் கொள்கிறார்கள் தகாத விதமான காரியங்களை கொண்டு தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்கிறார்கள் இன்னும் சிலர் தகாத பழக்க வழக்கங்கள் மதுபான வழக்க வழக்கங்கள் சுவ புகைப்படிக்கிற பழக்க வழக்கங்கள் கிளப்புக்கு போகிற பழக்க வழக்கங்கள் ஆகாத உறவுகள் இவ்விதமான கற்களை கொண்டு சற்று நேரம் தங்களை ஏதோ ஒரு விதமான உணர்வு ஆட்கொள்கிறபடினாலே தங்களை சந்தோஷப்படுத்துவோம் நினைத்து கொண்டு தங்களை காயப்படுத்தி கொள்கிறார்கள் ஆனால் அந்த நேரம் கடந்து சென்ற பிறகு அது ஒரு பெரிய வேதனை கொடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒருவர் இரவெல்லாம் மதுபானம் அருந்தி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் துன்பப்படுத்துவார் காலையில் எழுந்து துக்கத்தோட உட்காருவார் இவ்விதமாக நடந்து கொண்டேனே மனைவி இடத்துல பிள்ளைகளிடத்தில் இவ்விதமாக நடந்து கொண்டேன் எல்லோரும் பார்த்தாலே அந்த விதமான ஒரு எண்ணம் வறுத்தவர்களும் மறுபடியும் மதுபானத்துக்கு செல்வார் பாருங்கள் கற்களை கொண்டு தன்னைத்தானே திரும்ப திரும்ப காயப்படுத்தி தன்னையும் வேதனைக்குட்படுத்தி தன்னோடு இருக்கிறவளை வேதனைப்படுத்துகிற காரியம் வெறுப்பு விரோதம் கசப்பு கோபம் எரிச்சல் இவைகளெல்லாம் சில நேரங்களில் நியாயமாக இருக்கலாம் நமக்கு தான் கோபப்படுகிறோம் வெறுப்படுகிறோம் வெறுப்படைகிறோம் தான் விரோ விரோதிக்கிறோம் நியாயமாகத்தான் நாம் வந்து சுயமரியாதைக்காக போராடுறோம் சொல்லலாம் ஆனால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வை காயப்படுத்துகிற கற்கள் இவைகளிலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு ஆண்டர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருடைய அன்பு நமக்குள்ளே வருகிற ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிற விதமாக தேவாவியின் மூலமாக கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிற பொழுது வெறுப்பு அல்ல விரோதம் அல்ல கசப்பு அல்ல கோபம் அல்ல பெருமை அல்ல ஆணவம் அல்ல அகம்பவம் அல்ல ஒரு அன்பின் மனநிலை உருவாகும் அதுதான் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் ஆகாத சுபாவங்களாலும் ஆகாத பழக்க வழக்கங்களாலும் கற்களைப் போல நம்மையே நாம் பாதித்து கொண்டிருக்கிறோமா இந்த கர்த்தராக இயேசு விட சொல்லுவோம் ஆண்டு என்னை நானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவி என்று ஆண்டு உதவி செய்வார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அன்புள்ளதாக மாற்றுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாறும் அவ்விதமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தியுங்கள் இந்த நாளை தேவனுடன் சாம்சன் பால் வழங்கும் ஜீவ நீரோடை தினசரி தியானங்கள் ஒவ்வொரு நாள் சூழ்நிலையையும் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் சிறந்தவைகளில் ஜீவ நீரோடை ஊழியர்கள் நம்பர் இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் ஸ்ரீ பாண்டிச்சேரி ஒன் த்ரீ டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஒன்